ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் நல்ல கிளியராகவும் ஸ்கின்னோட கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஃபேஸ் மாஸ்க் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்ல கிளியராகிடும், ஸ்கின்னோட கலரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பவுடரில் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கடலை மாவு என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்னி எல்லாம் ட்ரீட் பண்ணோம், பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்னி எல்லாம் ட்ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து சன் டேன், சூரியனால் டேன் ஆகிருக்கோம்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். நம்மளுக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஹேர் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்க்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ கடலை மாவு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முல்தானி மட்டி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எங்கே வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸ்கின் கிளியராக வச்சுக்கிறதுக்கும் முல்தானி மட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது, நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொண்டு வரும். டோனராகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ரோஸ் வாட்டரை. ஆலோவேரா ஜெல் வந்து சொல்லுவேன் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது மொத்தமாக ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகும், நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது நான் நெக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி 2 times நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா டைப் ஸ்கின்க்குமே செட் ஆகிற ஒரு ஃபேஸ் பேக். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸ்கின் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.